நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் எடுத்துக்கோங்க, முக்கியமான ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இமேஜ் வச்சுருக்கோம். அதை கைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம போய் கைட் பண்ணிக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எதுவும் இல்லாமல் எப்படி கைட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஸ் எடுத்து கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆடியோ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஒரு பேஸ்புக்கு ஒரு டாட் ரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு டாட் வச்சு ஜேபிசின்னு டைப் பண்ணுங்கள். மறுபடியும் பேஸ்புக்கு மறுபடியும் ஸ்டார் வச்சு டாட் வச்சு டிஎக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அவ்வளோதான். இது நான் சேவ்ஸ் கொடுக்க போகிறேன். எந்த டிஸ்கில் உங்கள் ஃபோட்டோஸ் டைப் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ டைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன டைப் பண்ண விரும்புகிறேன் ஸோ அந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே டிஎக்ஸ் ஸ்கிரீன் இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு டைப் பண்ண போகிறதுனால கையில் டைப் பண்ணிக்கோங்க. டாட் டிஏடி. ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட். இதில் சேவ் கொடுத்துருங்க. ஸோ நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு ரீப்ளேஸும் கேட்குது. நான் ஏற்கனவே கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிசி இருக்கிற இடத்துல டிஎக்ஸ் ஸ்கிரீனும் போய்க்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் இந்த இது எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி காமிச்சு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் உங்களுக்கு. எனக்கு ஓப்பன் ஆகாது பாருங்கள். இப்படி தான் காட்டும். ஸோ நம்ம எந்த ஃபோட்டோஸ் வேணால் அப்படி வச்சுக்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு காட்டது இப்படி தான் காட்டும். நம்ம ஃபோட்டோஸ் எதுவுமே காட்டாது. இப்போ எது இதுக்குன்னா வியூமன் இருப்பாங்க. வியூமை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபோட்டோஸ் நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கீழே இந்த நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் பாருங்கள் ஜேபிஜி டிஎக்ஸ்டி. ஸோ இதை அப்படியே நான் திருப்பி இதில் போட்டிருக்கேன் வியூமில். இது கைட் பண்ணுறதுக்கு ஜேபிஜி டிஎக்ஸ்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் ஜேபிஜி டிஎக்ஸ்டின்னு இருக்கு. இதில் பாருங்கள் வீட்டில் காட்டுறேன் டிஎக்ஸ்டி ஜேபிஜி இருக்கு. ஸோ அவ்வளோதான். அது கைட் பண்ணுறதுக்கு இது ரூம் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னா என்டிடி சாங்கை எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நோட் பேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா ஸோ அதே தான் டைப் பண்ண போகிறோம். ஆரியன் ஃபேஸ் விட்டுக்கோங்க. ஸ்டார் ஒரு டாட் வச்சு எம்பிடியும் நான் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ எம்பிடியிலும் டைப் பண்ணணும் ஃபேஸ் விட்டு. மறுபடியும் ஸ்டார் வச்சு ஒரு டாட்டு டிஎக்ஸ்டி. ஸோ அவ்வளோதான். மறுபடியும் ஃபைல் சேவ்ஸ் கொடுக்க போகிறேன். எந்த ஃபோனில் வச்சுருக்கீங்கன்னு ஸோ அந்த ஃபோனை டைப் பண்ணிக்கோங்க. கீழே அது டிஎக்ஸ்டிக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஹைட் கைலி டைப் பண்ணிட்டு டாட் வச்சு டிஏடி. ஸோ இதை மட்டும் எனக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ண ஸோ அது காட்டாது அந்த லோகோ. இப்போ அதே அது மறுபடியும் அப்படியே தான் என்டிடி இடத்துல டிஎக்ஸ்டி டைப் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஜூம் பண்ணுறதுக்கு அதை கைட் பண்ணி இது ஜூம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்டிடி டைப் பண்ண போகிறேன் அவ்வளோதான். மறுபடியும் அதை அப்படி சேவ்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதே ஃபைல் தான் எல்லையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த நேமில் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் போர்டு எடுத்துருக்கீங்களோ ஸோ அதை தகணும் நீங்கள் மாற்றிக்கலாம். சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் பண்ணால் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பண்ணது. ஸோ அந்த ஐக்கான் காட்டிக்கிட்டு எனக்கு நான் டைப் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ சாங்ஸ் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஹைப் பண்ண போகிறேன். கைட் ஆகிடுச்சு அவ்வளோதான். இப்போ நான் ஜூம் கொடுக்க போகிறேன். ஸோ ஜூம் ஆகிடுச்சு அவ்வளோதான். பாருங்கள் எடிட்டில் அதே தான். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் ரியலாக தான் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ மூவிஸ் அல்லனா சாங்ஸ் ஹைப் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ கூட ஹைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மெத்தட் தான் இருக்குது. இப்போ நோட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆரியன் டைப் பண்ணுங்கள். ஸோ அதே தான் டாட் ரெஸ்ட் பண்ணி ஒரு டாட் வச்சு எம்பி ஃபோன் டைப் பண்ணுங்கள். ஸோ மியூசிக்கு எம்பி த்ரீ டைப் பண்ணோம். இது எம்பி பொறுத்து மறைய ஸ்கிரிப்ட்
ஷிஃப்ட் டைம்க்கு ப்ரெஸ் பண்ணி ஸ்டாரு ஸ்டார்ட்டு டேக்ஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மறுபடியும் சேவ்ஸ் கொடுக்க போகிறத எந்த ஃபைல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைல் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்க இது ஒர்க் ஆகாது, அது இம்பார்ட்டன்ட். இப்போ எம்பி போடுறாது கீழே அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே தான் ரைட் டாட். ஸோ இதுதான் முக்கியமானது. நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னா, சரி இது இருந்தால் தான் அது ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. சேவ் கொடுக்குறேன், மறுபடியும் எம்பி போர் எடுக்கிறத டிஎக்ஸ் டைப் பண்ண போகிறேன். இதை எம்பி போர் டைப் பண்ண போகிறேன், சேவ்ஸ் கொடுக்க போகிறேன். ப்ராபர் டிஸ்க்கு டோனேட் பண்ணி எம்பி போர். ஸோ இது இவ்வளோ டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சது கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அதை பற்றி எது கவலை இல்லை. பட் அவ்வளோதான், சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம பண்ணதை பார்க்கலாம். ஸோ அது இது டைப் பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் பார்த்ததே தெரியும். ஸோ இது தான் நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஹைட் ஆகிடுச்சு பாருங்க, இப்போ நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒரு சாங் தான். ஸோ இப்படி எனக்கு லோட் ஆகும். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இப்போ நான் ரூம் கொடுத்துக்கிறேன் பாருங்க வந்துடுச்சு. ஸோ அதே சாங்ஸ் தான். ஸோ இந்த சாங்ஸை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பண்ணிட்டு ப்ராசஸர் இதுதான், உங்களுக்கு பார்த்தது தெரியும். இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இது ஹைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான்.